தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை தொடர்பான வீடியோக்கள் ஒன்று வெளியாயிருக்கு. அந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்குது? அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற கேள்வி பெரும்பாலானவர்களால், விவரம் அறிந்தவர்களால் கேட்கப்படுகிறது. அதற்கான தேதி என்ன, ஆள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தாண்டி சேலம் மாநாடு தள்ளி வைக்கப்பட்டதற்கான காரணம், அடுத்து 2024 தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் மாற்றங்களை தெள்ளத்தெளிவாக எடுத்துரைக்கிறது இந்த வீடியோ. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு. முக ஸ்டாலின் அவர் அரசியலில் அப்பா மூலியமாக வந்தார். வாரிசு அரசியல், அவருக்கான ஒவ்வொரு அங்கீகாரமுமே பல்வேறு கட்ட தடைகள் வந்து இருந்தது. யாராலனா கட்சிக்காரங்களால் கிடையாது. அன்றைய முதல்வராகவும் அன்றைய திமுகவின் தலைவராகவும் இருந்த முக்கருணாநிதி அவர்களாலேயே, தான் உயிரோடு இருக்கும் வரை தான் மட்டுமே தலைவர் அப்படிங்கிறதுல முக்கா கருணாநிதிக்கு இருந்த அந்த அறிவும் சிந்தனையும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வைராக்கியமும் தான் முக்கா ஸ்டாலினுக்கு பதவிகள் அப்படிங்கிறது படிப்படியாகத்தான் வழங்கப்பட்டதே தவிர, அவர் கலைஞர் உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் திமுகவின் தலைவராக இருந்தார். அதே வழியே முக்கா ஸ்டாலின் அவர்களும் ஃபாலோ செய்வாரா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்கு. அப்போது உதயநிதி ஸ்டாலினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற உள்ளூர இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே விடை தேட வேண்டிய தேவை இருக்குது. அதற்குத்தான் சேலம் மாநாடு வரக்கூடிய ஆண்டுக்கான தொடக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. நல்லா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை கடைசியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், ஆனால் அவர் சென்னையில் பிக்ஸாம் புயல் நடக்கும்போது பம்பரமாக சுழன்று வேலை பார்த்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. எல்லா இடங்களுக்குமே அவர், எல்லா தொகுதிகளுக்குமே அவர் போய் பார்த்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சேப்பாக்கத்துக்கு மட்டும் அவர் சொந்தக்காரர் அல்ல அப்படிங்கிறத அவர் மீண்டும் ஒருமுறை களப்பணியாற்றி நிரூபித்து கொண்டிருந்தார். முக ஸ்டாலின் எங்கப்போ அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இடையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் முக ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு, அவர் பேச வேண்டும், மேடையில் அமர்ந்து கொண்டு அவர் பேசாமல் அவருடைய வாய்ஸாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய குரலாக இங்கு ஒழிப்பார் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தின உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக ஸ்டாலினாக அந்த இடத்தில் மாறி பேசிய நிகழ்வுகளை மக்கள் அனைவருமே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. முக ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்த காட்சிகள் முக ஸ்டாலின் அவர்களினுடைய இயலாமை. உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே குன்றும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அது நானாக இருந்தாலும், பார்க்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும், அனைவருக்கும் அதே நிலைதான். இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக அவர் சிரமமடைந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த தலைவர் யார், அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற கேள்வியும் இப்போ கட்சிக்காரங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்பில் கருணாநிதியினுடைய காலத்திற்கு பிறகு சில மாற்றங்களை தன்னால் முடிந்ததை நிச்சயமாக முக ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி காட்டினார். அது மாவட்ட செயலாளர்களுடைய மாற்றங்களாகட்டும், முக்கியமான அமைச்சர்களை கண்டிக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், அது திமுகவில் அமைச்சர்களை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை கருணாநிதி அவர்கள் கூட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னதே கிடையாது. ஹச் ராஜா அவர்கள் பாஜகவினுடைய முக்கியமான ஒரு நபர், முக ஸ்டாலின் யாரு, கருணாநிதியை விட டேஞ்சரானவர் அப்படிங்கிற வார்த்தையை எதிர்கட்சி தலைவர்களே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு, த
தமிழக மக்கள் இவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன ராசி இல்லாதவர் அப்படின்லாம் சொன்ன அவர் கடைசியில் தன்னுடைய உழைப்பின் காரணமாக முதல்வர் சீட்டில் வந்து அமர்ந்தார். அவருடைய வரலாறை பற்றி பேசுகிறதுனா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அதே நேரத்தில் அவரை பற்றி சொல்லும்போது சரியாக 2006 இளைஞரணி செயலாளராக ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு ஒன்று நடந்தது. 2007 மாநாடுக்கு பிறகு தான் துணை முதல்வரானார் ஸ்டாலின். இது வந்து ஸ்டாலினுடைய வரலாறை படிக்கும்போது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம்தான். அந்த வகையில் இப்போது முக ஸ்டாலினுக்கு பிறகு அடுத்த முதல்வராகவும் அடுத்த துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலையும் வச்சுருக்கக்கூடியவங்க தான் உதயநிதி ஸ்டாலின். இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேகம் எப்போது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லாவே தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த டிசம்பர் மாதம் 17 வந்து சேலத்தில் ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடக்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. இந்த மிக்சம் புயல் காரணமாகவும் ஸ்டாலினுடைய உடல்நிலை காரணமாகவும் அந்த டேட்டு டிசம்பர் 24 மாற்றப்பட்டது, இந்த இளைஞரணி மாநாடு. அந்த மாநாட்டுக்கு தான் ஏகப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து பல கட்சி தொண்டர்களையும் வந்து உள்ளே அழைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடந்தது. இப்போ அது டிசம்பர் 24 மாற்றிருக்காங்க மிக்சம் புயல் வந்ததுக்கு பிறகு. டிசம்பர் 24 வந்து டிஎம்கே சைடில் கலைஞர் 100 விழா பிளான் பண்ணியிருந்தாங்க, அதை ஜனவரி 6 மாற்றிருக்காங்க. இப்போ இந்த 2 நிகழ்வையுமே நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 6 அந்த டேட்டில் என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டம் நடக்கப்போது ஆளுநர் உரையோடு அது தொடங்கும். ஆளுநர் உரையில் விவாதம் நடக்கும். அந்த விவாதம் நடக்கிறதுக்கு பிறகு அந்த இடத்துல 2 விடுமுறை அப்படிங்கிறது விடப்படும். அந்த 2 விடுமுறையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி முடிச்சிடணுங்கிறது தான் திமுகவினுடைய மெகா பிளான். ஸ்டாலினுடைய உடல்நிலை இப்படி இருக்குங்கிறதுனாலையும் முக ஸ்டாலின் அவர்களுடைய மகனாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற அடுத்த கட்ட திமுகவினுடைய முயற்சியும் அடுத்த ஆண்டு தை மாதம் சிறப்பாக நடந்தேறும் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். அதற்கான காரணகர்த்தாவாக திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி உள்ளூர இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான அந்த ஜாதக கட்டங்களும் சரியாக இருக்குங்கிறாங்க. எப்படின்னா 1977 நவம்பர் 27 தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தார். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதியை வச்சு பார்க்கும்போது ராசி ரிஷபம், லக்னம் மேஷம், டிசம்பர் 20 பிறகு அவருக்கு உயர் பதவி கிடைக்கும். காரணம் என்னென்னா கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்குங்கிறது தான் இந்த ஜாதகம் பார்த்து கணிக்கக்கூடிய நபர்கள் கணித்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் துர்கா ஸ்டாலினுக்கு. அது பத்திரிகைகள்லையும் செய்தியாக வெளிவந்ததன் அடிப்படையில் தான் இதை நம்ம பதிவு செய்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறத திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள், திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய நேருவின் உடன்பிறப்புகள் மட்டும்தான் கொஞ்சம் அவங்களுக்கு மனக்கசப்பாக இருக்குமே தவிர மீதி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவை அங்கீகரிப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா திருச்சியில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரு அவர்களுக்கும் நட்பு ஒரு பலகாலம் வந்து ஒரு பெரியவர் சின்னவர் அப்படிங்கிற மரியாதை இருந்தாலும் நட்பு பெருசாக அந்த பழக்கம் பெருசான்னு பார்த்தா இந்த இடத்துல நட்பு தான் பெருசு அப்படிங்கிறது தான் உதயநிதி ஸ்டாலின் விரும்புவார். அடுத்து திருச்சியினுடைய கதாநாயகராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் இருக்க போகிறாருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. துணை நகரம் அப்படிங்கிறது திருச்சியில் அமையப்போகுது அப்படிங்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் புதிதாக பொறுப்பேற்ற பிறகு இந்த துணை நகரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் பெரிய அளவிலான கான்சன்ட்ரேஷன் திருச்சி பக்கம் பண்ணுவார். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு டாப் ஹீரோவாக 2 தலைவராக வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் அந்த பக்கம் சவுத் சைடில் ஒரு டீம் உருவாக்குறதுக்கான முயற்சிகளை டிஎம்கே செய்கிறாங்க. இந்த பக்கம் வந்து இப்படி வந்து தொடர்ந்து வந்து முக அழகிரி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் எப்படி மதுரை கண்ட்ரோலில் இருந்துச்சோ அதே மாதிரி திருச்சி அப்படிங்கிற மைய நகரமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மைய நகரத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலைமையில் ஒரு டீம் உருவாக்க போகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்குன்னு
அவருடைய நற்பணி மன்றம் திரையுலகத்தில் அவருடைய நட்பு சார்ந்து இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே சில போஸ்டிங்லாம் அவர் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் தன்னை நேசித்த பழைய நண்பர்களை திமுகவுக்கு உள்ள உட்புகுத்தக்கூடிய வேலைகளையும் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தான் உள்ள என்றாகிறதுக்கு முன்னாடியே எப்படி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணாரோ அதே மாதிரி தந்தையை பார்த்து தாத்தாவை பார்த்து வளர்ந்த பிள்ளை அப்படிங்கிறதுனால அந்த கமல் கூட ஒரு விழாவில் சொல்வார், சிவாஜி கணேசனை போல் நாங்கள் நடிக்கவில்லை, அவருடைய தோளில் இருந்து நாங்கள் உலகத்தை பார்க்கிறோம் அப்படின்னு. அப்படின்னா என்ன, அவரை விட மிதமிஞ்சிய பார்வை வந்து எங்களுக்கு தெரியும், ஏன்னா அவருடைய அவர் வளர்ந்த விதம், அவரால் வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய தோளில் வைத்து தூக்கி காட்டும்போது உலகம் இன்னும் விசாலப்படும் அப்படிங்கிற வார்த்தை தான் கமல் உதிர்த்த வார்த்தைகள். அதே மாதிரி தான் தாத்தாவை பார்த்து வளர்ந்த பிள்ளை அப்படிங்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த நேக்குப்போக்கு அரசியல் நெளிவு சுழிவுகள் எல்லாமே அத்துப்படியாக இருக்கும். ஒரு அரசியல்வாதியினுடைய பையனுக்கு அரசியல் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னா அந்த அரசியல் சூழலுக்குள்ளேயே வளர்றதுனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி கேம் ஆடுறதுன்னு தெரியும். சனாதனம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை வைத்து இந்தியா முழுவதும் பிரபலமான உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது வெகு விரைவில் தேடி வருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த நேரத்தில் ஒரு ஆடியோ ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பார்வைக்கு படும்ங்கிற நம்பிக்கையில் இந்த ஆடியோவை பதிவு செய்கிறோம். சிஎம் செல்லுக்கு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது அரசினுடைய செயல்பாடு மெத்தனமாக இருக்கிறதா, அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அரசுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நிகழ்வாகத்தான் இதை பார்க்க முடியும். இந்த ஆடியோவை கேட்டு வாங்க. மிக்க நன்றி. உங்களின் கோரிக்கை இனி எங்களது வசம். முதலமைச்சரின் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும். வணக்கம், முதலமைச்சர் உதவி மையத்திற்கு வரவேற்கிறேன். என் பேர் தான் லட்சுமி, தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? ஹலோ, வணக்கம்மா, என் பேர் கோதண்டன். ஓகே, என்னுடைய பெட்டிஷன் நம்பர் 22 50 92. என்ன பேர்ல சார் பதிவு பண்ணீங்க? கோதண்டன். கோதண்டன். என்ன மாவட்டம் சார்? திருவள்ளூர். பேசிட்டு இருக்கிறது உங்க நம்பருங்களா சார்? ஆமா சார். கோதண்டன்ற பேர்ல பதிவு பண்ணிருக்கீங்க. 23 திருவள்ளூர் மாவட்டத்துல பதிவாயிருக்கு. மனு வந்து அப்செப்ட் பண்ணிருக்காங்க. எந்த வருஷம்? எந்த வருஷம்? 2021. இல்லம்மா, நான் கேக்குறேன், மனுதாரர் இறந்துட்ட பிறகு நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேக்குறேன். கம்ப்யூட்டர் மாதிரி சொல்லிங்க அடிப்பீங்க, அதுக்கு நீங்க தேவையில்லை. கம்ப்யூட்டர்ல அதை ஃபீட் பண்ணிட்டாவே இந்த பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஆள் போட்டு உங்களுக்கு ஒரு சம்பளம் ஷிப்ட், இது உங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர், உங்களுக்கு ஒரு அதுக்கு ஒரு மேல் அதிகாரி, அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இவ்வளவோ எதுக்கு வேஸ்ட்? இது இந்த கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டு அந்த நான் ட்ரெயின்ல சொல்லுத அடுத்த ரயில் நிலையம் பேர் அப்படி சொல்லிட்டு போகுது, இது போற இடம் அப்படி சொல்லிட்டு போகுது. அது மாதிரி கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டு அந்த நம்பர் தட்டிட்டு உங்களுடைய கோரிக்கை நிலுவையில் உள்ளதுன்னு கம்ப்யூட்டர்ல சொல்லிட்டு போகுது. இதுக்கு இவ்வளவு பெரிய திட்டம் ப்ராஜெக்ட் தேவையம்மா, தயவுசெய்து சொல்லுங்கம்மா. 2 வருஷம் 3 வருஷம் பார்த்து ஒன்னு இன்னொரு கேஸ் இருக்குது. 15 வருஷம் இருக்குது. 30, 50, 40, 100 கேஸ். எதுக்குமா இந்த மாதிரி எல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு? நீங்க பாவம் என்ன பண்ணுங்க, நாங்க கேட்கறது கேட்டுக்க முடியும், சொல்ல முடியும். உங்க சுப்பீரியர் அதிகாரிகளே இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு கணக்கு எடுக்க மாட்டீங்களா? 1 வருஷம் பெண்டிங் எத்தனை, 2 வருஷம் பெண்டிங் எத்தனை, 3 வருஷம் பெண்டிங் எத்தனை, ஒரு கணக்கு எடுக்க மாட்டாங்களா உங்க மேல் அதிகாரி? நீங்க உங்களால என்னமா பண்ண முடியும்? இதுதான் பண்ண முடியும். நான் கேக்குறேன், உங்க சுப்பீரியர்கள் கம்ப்யூட்டர்ல தட்டினாவே 21 வருஷம் பெண்டிங் இருக்குதான்னு பார்த்தா அந்த சுப்பீரியர் அதிகாரிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சார்ஜ் ரிசீவ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஏன் உங்க சுப்பீரியர் இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க? 2021 பெண்டிங்கா இருக்குது, 2022 பெண்டிங், 2020 பெண்டிங், 2019 பெண்டிங் கேட்கணும்ல?
அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நாங்க கேட்கறதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நடவடிக்கை எடுப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க, பதில் சொல்லிக்கிட்டு இது தயவுசெய்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அனுப்புங்க. உங்க சூப்பர் சிஎம்சிஎல் ஸ்பெஷல் ஆபீசர் இருக்கிறாருல, நாங்க உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுத்துறோம். ஓகேங்களா? கண்டிப்பா பண்ணுங்கம்மா. இது இது மாதிரி கவனிக்க சொல்லுங்க. 4 வருஷம் 5 வருஷம் பெண்டிங் பேப்பருங்களை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்து உட்காந்துட்டு போறது உங்களை வேலை வாங்கிட்டு போறது அதானே அவங்க வேலை? இது இருக்குதா இல்லையான்னு கவனிக்க மாட்டாங்களா? உங்களின் குரல் என்னுடைய குரல் இல்லையா? ஏன்னா உங்கள ஒருத்தராகவும் என்னுள்ள ஒருத்தர நானும் நீங்களும் தான் ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு தான் வந்து அரசை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த அரசுக்கு கீழே தான் அதிகாரிகள் இருக்காங்க. அந்த அதிகாரிகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது வானளாவியது. ஆனால் தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த அரசுக்குன்னு மட்டும் கிடையாது, அதிகாரிகள் எல்லா அரசு எல்லா அது டிஎம்கேவாக இருந்தாலும் ஏடிஎம்கேவாக இருந்தாலும் யார் ஆட்சி செய்தாலும் அவங்களுடைய நிலைப்பாட்டில் நான் இப்படித்தான் இருப்பேங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இது மாற்ற வேண்டியது, மாற்றப்பட வேண்டியது. இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. MKSTALIN அவர்கள் விரைவில் உடல்நலம் பெற்று பழைய பன்னீர்செல்வமாக மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் விஜயகாந்த் படத்தில் ஒரு டயலாக் வரும், அதை சொன்னேன். ஸோ நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதராக தமிழ்நாட்டை வழி நடத்துவதற்கு அவர் மீண்டும் தயாராகி வர வேண்டும்ங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவருக்கு, துணை முதல்வராக ஆகக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை பதிவு செய்ய வேண்டியதும் இந்த இடத்துல தேவையாக இருக்கிறது. வாழ்க ஜனநாயகம், வளர்க மக்களுக்கான பணிகள் தொடர்ந்து தொண்டாற்றக்கூடிய திமுக மட்டும் கிடையாது, அனைத்து கட்சி அன்பர்களுக்கும் இந்த மிக்சம் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு குறைகள் சொல்வதை விட நிறையாக சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிறைகளை பார்த்து மக்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறையா பணிகள் நல்லபடியாக நடந்தது, நிறையா உதவும் கரங்கள் உதவி செஞ்சுருந்தாங்க, மைனஸும் நிறையா இருக்குது, அதை திருத்தி கொள்ள வேண்டியது அதிகாரிகள் மற்றும் அரசினுடைய கடமைங்கிறதையும் நினைவுபடுத்தி இந்த ஆவணத்தை நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கு. அடுத்து மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.